ஸ்ரீவல்சன் கண்ணதை பகிர் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பக்கப்பட படம் வாட்டர். ஆக்சுவலி வாட்டர் படத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து குழந்தை இல்லைன்னு கோவில் குளமாக ஏறி இறங்குவாங்க, கடவுள் கிட்ட நிறைய பிரார்த்தனை செய்வாங்க, பக்கச்சக்க வேண்டுதல் செய்வாங்க. அது மாதிரி பண்ணும்போது நான் ஒரே விஷயம் தான் அந்த படம் பார்க்கும்போது உணர்ந்தேன், கடவுள் வந்து உங்களுக்கு குழந்தை கொடுக்கல அப்படின்னா நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் உண்மை அதுதான். நம்மளுடைய திறமைகள், சந்தோஷங்கள், லட்சியங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த குழந்தைகள் மூலமா தான் தடைப்பட்டு போகும். இந்த சில குழந்தைகளை வந்து நம்ம பாத்துக்கிறதுக்கே ஒரு பெரிய மைண்ட் செட் வேணும். லட்சியத்தை முடிச்ச பிறகு கல்யாணம் பண்ண பார்த்தா வயசாயிடும், இந்த அளவுக்கு லீட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அவங்கள பராமரிக்கிறதுலே நம்ம இருக்கும்போது நிறைய கவனம் தடைப்பட்டு போகும், கடமைகள் சில தவற வேண்டியது இருக்கு. அதே போல இப்ப ரீசெண்டா தவற வேண்டியதா போச்சு. சோ அதனால குழந்தை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். இருந்தாலும் குழந்தை வந்து ரொம்ப முக்கியம் தானே, ஜென்ரேஷன் உருவாகணும், நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் சொல்லணும், நல்லதெல்லாம் தெரிய வைக்கணும். நம்ம மூலமா நல்லது அந்த சமுதாயத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுறது தான் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க, படத்துக்கு போகலாம். வாண்டர் ஸ்டீஃபன் சோபோஸ்கி இயக்கத்தில் 2017 வெளிவந்த ஆங்கில திரைப்படம். 2012 அதிகமாக செயலான வாண்டர் நாவலை தான் இந்த தழுவி தான் இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. வசூலித்த மிகப்பெரிய ஹிட்டான படம். இசபல் அண்ட் நேட் தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையின் பெயர் தான் ஹாகி புல்மன். டிசிஎஸ்னால பாதிக்கப்பட்ட ஹாகிக்கு அவன் கை குழந்தையா இருக்கும் போது 27 சர்ச்சஸ் கிட்ட பண்ணிருக்காங்க. டிசிஎஸ் ட்ரிச்சர் கோலின் சிண்ட்ரோம், இதை பத்தி ப்ரொமோ வீடியோவிலே சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். ஹாகி தன்னோட முகத்தொற்று குறைபாடுக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கான். அவனுக்கு 10 வயசா இருக்கும் போதே ஹாகியோட அம்மா இசபல் அவனை ப்ராப்பரா ஸ்கூலுக்கு அனுப்ப முடிவு பண்றாங்க. ஸ்கூலுக்கு போன ஹாகிக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அவனோட சக நண்பர்கள் எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாங்க, இதான் ஓவரால் ஸ்டோரி. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா, ஹாகியை மட்டுமே பேஸ் பண்ணி படம் நகராது, அவனை சுத்தி இருக்கிறவங்க அவங்களோட மனநிலைமை இதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் நார்மல் அப்நார்மல் ரெண்டு குழந்தைகள் இருக்கும்போது பேரண்ட்ஸோட கவனம் அதிகமாக அப்நார்மல் குழந்தை மேலே தான் போகும். இதனால அந்த நார்மலா இருக்க குழந்தைக்கு மன அழுத்தம் ஏற்படும். இந்த படத்துல ஆகியோட அக்கா ஒலிவியா அம்மா பாசத்துக்காக இயங்குவா, ஆனா அவ அம்மாவோட முழு கவனமும் ஆகிய மேலதான் இருக்கும். சோ அந்த பெண்ணுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனா டெய்லி தம்பியோட பஞ்சத்தை தீர்க்கவே அவ பேரண்ட்ஸ்க்கு டைம் சரியா இருக்கும். அதே மாதிரி ஆகியோட ஃப்ரெண்ட் ஜாக்வெல், ஒலிவியா ஃப்ரெண்ட் மிராண்டான்னு மூவில எல்லாரோட சிச்சுவேஷன் மனஓட்டத்தையும் டைரக்டர் கவர் பண்ணிருப்பார். ஓவன் வில்சன் அண்ட் ஜூலியா ரோபர்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த பெஸ்ட் பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். ஃபீல் குட் மூவி இது, கொஞ்சம் காமெடி இருக்கும், கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மனசு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். கடைசி சைடில் வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணால் தான் பெரிய கிளாப்ஸ்லாம் நம்ம தட்டுவோம் அப்படிலாம் நினச்சிருப்போம். இந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்து பயங்கரமான ஏதோ ஒன்று வந்து ஒரு பயங்கரமாக ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படிலாம் காட்டணும்னு நினச்சிருப்போம். அதுதான் ஆக்சுவலி வந்து நம்மளுடைய மனசு அப்படி நினைக்கும். பட் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப அழகாக சிம்பிளாக சாதாரணமாக மனசை வந்து விரடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசி சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த சீன் எனக்கு இது மாதிரி தான் காட்டணும். ரொம்ப ஓவராக அப்படியே வந்து ஏதாவது எல்லாத்தையும் போய் ஜெயிச்சு கொண்டாடி இப்படிலாம் பண்ணிட்டு தான் காட்டிட்டு கைத்தட்டு வாங்கணும் அவசியம் இல்லை, சிம்பிளாக சொல்லிட்டு கூடி போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருமே பார்க்கலாம், சந்தோஷமாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.